friends, welcome to my Tamil Recipes channel. Tamil Recipes channel subscribe பண்ணாதவங்க subscribe பண்ணுங்க and மறக்காம bell button-ஐ click பண்ணுங்க. Okay, இன்னைக்கு என்ன recipe-னு பாப்போமா? மிளகு, காரா சேவ் செய்ய தேவையான பொருட்கள். புழுங்கல் அரிசி 2 கப். கடலை மாவு 2 கப். மிளகு 2 டேபிள்ஸ்பூன். பூண்டு பல் 10. எண்ணெய் தேவையான அளவு. உப்பு தேவையான அளவு. எப்படி செய்யறதுன்னு பாப்போமா? புழுங்கல் அரிசிய நல்லா ஊற வச்சிட்டு, நல்லா ஊறினதும் அது கூட உப்பு பூண்டு மிளகு சேர்த்து கிரைண்டர்ல நல்லா கெட்டியா அரைச்சு எடுத்துக்கோங்க. அப்புறம் அரைச்ச மாவு கூட கல்ல மாவையும் சேர்த்து நல்லா கெட்டியா பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அடுப்புல ஒரு பேனை வச்சு அதுல டீப் ஃப்ரை பண்றதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெயை ஊத்தி, எண்ணெய் காஞ்சதும் நம்ம பிசைஞ்சு வச்சிருக்க மாவுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து தேன் குழல் அச்சுல போட்டு அந்த காஞ்ச எண்ணெயில பிழிஞ்சு நல்லா பொறிச்சு எடுத்தோம்னா நம்ம சூப்பரான காரா சேவ் மிளகோட வாசத்தோட ரெடி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். பாய் சொல்றதுக்கு முன்னாடி நம்ம தோஸ்து உங்களுக்கு ஒரு கிச்சன் டிப் சொல்றதுக்கு தயாரா இருக்கிறாரு, கேக்குறீங்களா? எல்லாருக்கும் வணக்கம். அகத்திக்கீரையை சாப்பிடுறதுனால உடல்ல இருக்க புண்ணெல்லாம் குணமாகும். அதே மாதிரி கண்டினியூஸா ஃபியூ மந்த்ஸுக்கு வாரத்துக்கு ஒரு தடவை அகத்திக்கீரையை நீங்க சாப்பிட்டு வந்தீங்கன்னா உடல்ல இருக்க புழுலாம் கூட அழிஞ்சு போயிடுமா. Thanks for watching this video, friends. நாளைக்கு இன்னொரு ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன். ரெசிபியை உங்கள் இமேஜினேஷனுக்கு தகுந்த மாதிரி வேரியேஷன்ஸோடு ட்ரை பண்ணி பாருங்கள். அதோட ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸை சேனலோட ஃபேஸ்புக் பேஜில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் ரெசிபிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். சரியா? ஓகே, பாய்.